ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைட் ஆன்மியோட 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து ஷின்மு வந்து ஹீரோ கிட்ட எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. கட் பண்ணால் வீட்டில் இருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக இருப்பார். இதை ஷின்மு பார்த்துட்டு, சரி ஃபீல் பண்ணாத, தேவனி வெறுத்துறாத, நீயும் அதை நினச்சி கவலைப்படாத, புரியுதா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். இது ஷின்மு பார்த்துட்டு, எனக்கு புரியுது, நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன், பசங்க கிட்ட சொன்னேன், எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, தப்பு தப்பாக பேசினாங்க, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது, அன்பு வைக்கக்கூடாது. இப்போ தேவனும் அதே மாதிரி தான் இருக்கான். ஆனால் இதிலேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய தைரியம் தேவைப்படுது, பயந்து போய் இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, புரியுதா அப்படின்னு சொல்லுவார். இதுவே நான் தேவனோட ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன், டெக்கியாங்கோட ஃப்ரெண்டாக சொல்லணும் அப்படின்னா அவனை நீ வெறுத்துக்கோ, வேணுங்கிற அளவுக்கு வெறுத்துக்கோ, ஏன்னா அவன் சுயநலவாதி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பாரு. ஷின்மூ சிரிச்சுட்டு, அப்போ இவ்வளோ நாளாக என்ன நினச்ச அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும், இல்லை நீ என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஷின்மூவும், என்னமோப்பா உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் ஹீரோ, நீ தான் சொன்ன தேவனு இதுலேருந்து வெளியே வரத்துக்கு தைரியம் வேணும் அப்படின்னு, நீ அதுலேருந்து வெளியே வந்தியா, உன்னால் இருக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்பாரு. ஷின்மூ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோட வயிற்றுலேருந்து சத்தம் கேட்கும், பசிக்கும் மாட்டுக்கு. அதை ஷின்மு பார்த்து சிரிச்சுட்டு, சரிவா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். சரின்ட்டு ஷின்மூவும் சமைக்கிறதுக்காக போயிடுவார். ஹீரோ வீட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாரு. பரவாயில்ல, நான் நினச்சதை விட சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் அங்கே ஒரு கீச்சைன் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. இது நம்ம அன்னைக்கு பார்த்தது தானே, வாங்கிட்டான இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக ஷின்மு கூப்பிடுவார், வாட்டிக்காங்க அப்படின்னு. ஹீரோவும், இது நம்ம அன்னைக்கு பார்த்தது தானே, இதை வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மும், ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஷின்மும், உனக்கு வேணும்னா அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும், என்னது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மும், சரி நீ வா ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போதான் ஹீரோ கேட்பாரு, நீ வெளியே நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேதானே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மும், நீ அழுதி அதுவா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும், நீ தானே காட்டிக்காத மாதிரி இருப்பேன்னு சொன்னேன், இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மும், ஓ அப்படியா அப்படின்ட்டு, நீ எங்கே அழுத, வெளியே ஏதாவது நடந்ததா, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்பாரு. அப்போ தான் ஹீரோ லைட்டாக சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ தான் கேட்பாரு, உங்கள் அப்பா அம்மா எங்கே அப்படின்னு. அதுக்கு ஷின்மும், அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோ ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏ ஷின்மு நான் இன்றைக்கி இங்கே தங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷின்மும், எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தங்குவாங்க, டிவியில் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் போயிருக்காங்க, நான் இது வரைக்கும் யார் வீட்லேயுமே தங்கினது இல்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ, அப்போ இன்றைக்கி ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இதை ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. கட் பண்ணால் ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ கேட்பாரு, உனக்கு என்ன மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு ஷின்மு சொல்கிறதுக்காக வருவார். அப்போ ஹீரோ, இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக வருவாங்க. அப்போ ஷின்மு தான் எனக்கு ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோ சொல்லவே மாட்டார். அதுக்கு ஷின்மு, ஏன் நீ சொல்லலை அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, சரி விடு, நான் காமெடி தான் பண்ணினேன், ஓ உனக்கு ரொமான்ஸ் தான் பிடிக்குமா, ஷின்முக்கு ரொமான்ஸ்லாம் பிடிக்குது, நான் த்ரில்லர் தான் உனக்கு பிடிக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் இப்போ உங்கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஷின்மு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோவும், சரிவா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோ தூங்கிடுவார். ஷின்மு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஹீரோவை தொல்லை சாச்சிக்குவார். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட சேர்ந்து ஷின்மும் தூங்கிடுவார். கட் பண்ணால் அடுத்த நாள் சோகி தேவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ட்ரிப்பு போனப்போ நான் தான் அந்த ஃபோட்டோவை எடுத்தேன், அவங்க ரெண்டு பேரும் அழகாக இருந்தாங்க, அதனால அந்த ஃபோட்டோவை எடுத்தேன், இதை வந்து தேவனுக்கு பிடிக்காதவங்க யாரோ வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இன்னொரு பையனும், ஏன் அப்போ தேவன் இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு கேட்பான். அதுக்கு லீசியோகியும், அதை எதுக்கு பேசணும், அதுவே ஒரு வதந்தி, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இன்னொரு பையனும், ஆமாம்மா தேவனும் இதை பற்றி பேசுறது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இன்னொரு பையன், அப்புறம் எதுக்கு கவுன்சில் ரூமில் ரெண்டு பேர் கை கோத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு சோகி, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அங்கே தேவன் வருவார். சோகி, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சோகியும், இல்லை உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இன்னொரு பையனும், ஆமாம் தேவன் என்ன நடந்தது, என்ன தான் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்பான். அதுக்கு தேவனும் கோவமாக, இங்கே பாருங்கள், இதை நிறுத்துங்க, இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பசங்களும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தேவனும் சோகியை பார்த்து, இங்கே பாரு இனிமேல் இதை பற்றி
பேசாத, இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான், இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே ஹீரோ ரொம்பவும் சோகமாக படுத்திருப்பார். அப்போ நங்கும் வந்து ஏட்டிக்கே அங்கே எனக்கு இந்த கேமை விளையாண்டு தாயே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ இதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நங்குங்க ஏ பரவாயில்ல விளையாண்டு தாப்பா, நான் மட்டும் தோத்துட்டேனா அவ்வளோதான், நான் வேற படிக்கணும் அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் விளையாண்டு தரேன் அப்படின்னு சொல்லுவார். நங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்போ நங்குங் சின்மூ பார்த்து ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. சின்மூ சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அங்கே தேவன் ஒருவர் வந்து இவங்களை பார்ப்பாரு. ஹீரோவை சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர் கேம் விளையாட சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. இதை தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ தோத்துருவார். நங்குங்க போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை தேவன் பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுவாரு. கட் பண்ணால் எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நங்குங்க வந்து ஏதோ பேப்பரில் வரைஞ்சி ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. ஹீரோ வாங்கி பார்ப்பாரு. அதில் என்னமோ படம்லாம் வரைஞ்சி பேரில் எழுதியிருக்கும், காமெடியாக இருக்கும். அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு அவரும் என்னமோ ஷின்மு பார்த்து வரைஞ்சி கொடுப்பாரு. ஷின்மு கிட்ட கொடுத்தது ஷின்மு வாங்கி பார்த்துட்டு சிரிச்சுட்டு சரி போது படி அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ ஒரு மாதிரி சரி அப்படின்னு சொல்லுவார். ஷின்மு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அங்கே தேவன் வந்துடுவார். வந்துட்டு சாரை கூப்பிடுவார் சார் அப்படின்னு. கொரியன் கிளாஸில் மட்டும்தான் சாரும் சேர்ந்து தூங்குறாங்க. அப்போ தேவனு கூப்பிட்டுட்டே இருப்பார் சார் அப்படின்னு. டீச்சருவோ வந்துட்டு தேவன் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தேவனு ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாரு. ஷின்மு தேவனே பார்த்துட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ யாரையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வருவார். அப்போ ஷின்மு வந்து ஹீரோவை பார்க்க விடாம பிடிச்சிக்குவாரு. இதை தேவனும் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவார். ஷின்முக்கு இது ஒரு மாதிரியாக இருக்குது, உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவார். ஹீரோவும் என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே ஷின்முவும் தேவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பார். தேவனும் ரொம்ப தேங்க்ஸ் உள்ள அப்படி பண்ணதுக்கு, டெக்கேங்க பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஷின்முவும் என்ன பண்ணிட்டுருக்க, உனக்காக டெக்கேங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணான், சாப்பிடாமல் இருந்தான், ஆனால் நீ அவாய்ட் பண்ணிட்டு போன, நீயே பாரு எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கன்னு, ஒருவேளை அந்த ரூமர் கிளப்பினனால தான் இப்படி இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதுவும் இல்லாமல் டெக்கேங் எனக்கு பிடிச்சவன் மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்சவன் தான், அது உனக்கு தெரியுதா இல்லையா, நீ டெக்கேங்கிட்ட பேசுவேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தேவன் எதுவுமே சொல்லாமல் சரி ஷின்மு அதை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட அக்கறைக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். கட் பண்ணால் தேவன் கவுன்சில் ரூமில் இருப்பார். அப்போ கரெக்டாக அங்கே நங்குங்க வருவார். என்னது தேவனை பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தேவன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நங்குங்க சொல்லுவார், இங்கே பாரு நமக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்மளை விட்டு போக மாட்டாங்க, கூடயே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நானும், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், யார் போனால் என்ன அவங்கள போயிட்டு போகிறாங்க, அதான் நான் இருக்கல்ல, கவுன்சிலர் இருக்க எல்லாருமே எனக்கு முக்கியம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தேவனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நங்குங்க சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். தேவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நைட்டு 10 ஆனாலுமே தேவன் படிச்சுட்டு என்னமோ எழுதிட்டுருப்பாரு. கட் பண்ண சோகி காட்டுறாங்க உக்காந்துட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே நங்குங்க வருவார். எனக்கு தெரியும் நீ தான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவ்வளோ நான் இல்லையே அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நங்குங்க உண்மையாவா, நீ உண்மையாகவே நீ பண்ணலையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு இவ்வளோ நீ தேவன்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நங்குங்க சிரிச்சுக்கிட்டு நான் எதுக்கு சொல்ல போகிறேன், நீயே சொல்லுவ, நீ தேவனுக்கு உண்மையாக இருந்தால் நீயே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இங்க தேவன் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா ஒரு பையன் வந்து தேவன் எனக்கு ஹெல்ப் வர முடியுமா அப்படின்னு கூப்பிடுவான். ஆனா தேவன் எனக்கு வேலை இருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அவனும் அங்கிருந்து போயிடுவான். அப்ப கரெக்டா அங்க ஹீரோ வருவாரு. தேவனும் போய் நிப்பாரு. ஹீரோவும் யாரு அப்படின்ற மாதிரி பாப்பாரு. அப்போ தேவன் இந்த டெக்கேங் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஹீரோ என்னது அப்படின்னு கேட்பாரு. தேவனும் மிட்டம் மருதெல்லாம் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும் அவ்வளோதானே சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தேவனும் இதில் புரியாத சம் எல்லாமே உனக்கு போட்டு கொடுத்துருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹீரோவும் இவ்வளோ நாள் கழித்து எங்கிட்ட பேசுகிற, இதுதான் உங்ககிட்ட இருக்கா, அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட ஒரு டைம் கூட நீ பேசலை, இவ்வளோ தான் இருக்கா இன்றைக்கி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தேவனும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ பரவாயில்ல இருந்தால் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. தேவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக அங்கே ஷின்மு வருவார். தேவன் கிட்ட வந்துட்டு டெக்கேங்க ஏற்றுக்கோ இல்லைன்னா நான் அவனை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். தேவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி நீ அவங்கூடையே இரு, அவனை பத்திரமா பார்த்துக்கோ, இந்த உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஷின்மு இந்த உதவி பண்ணால் அதோட எல்லாம் முடிஞ்சிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு தேவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஷின்மு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போயிடுவார். தேவனும் ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இருப்பாரு.
அப்போ கரெக்டாக பின்னாடியே ஒரு பையன் ஓடி வருவான். தேவன் ஒரு நிமிஷம் நில்லு, உங்கள்கிட்ட பேசணும், இந்த ஃபோட்டோவை யார் எடுத்தா அப்படின்ட்டு சொல்ல வருவான். அதுக்கு தேவனும், வேணாம் இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே எடுத்தா, யார் எடுத்தா என்ன இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த பையனும், இல்லை இந்த ஃபோட்டோவை யார் போஸ்ட் பண்ணதா அப்படின்னா இதை சோகிதா பண்ணா அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டு தேவன் செம ஷாக் ஆகிடுவார். இதோட இந்த எபிசோட் முடியுதா? அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.